ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து டிஎன்பிசி எப்படி அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் இன்ஷியில் சொல்லிடுறேன் இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க டிஎன்பிசி அஃபீஷியல் போர்ட்டலில் டிஎன்பிசி குரூப் அனுக்கான இது அப்ளை இது வரல இருந்தாலும் எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ டிஎன்பிசின்னு டைப் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் இனிஷியல் இது ஓப்பன் பண்ணுங்கள் இப்படி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஃபுல்லாக பெருசாக ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னாக்க ரைட் சைடில் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இப்படி வரும் ஆர் ஷியூர் யூ வாண்ட்டு தி எக்ஸ்ட்ரல் வெப்சைட்னு வரும் ஓகேன்னு கொடுங்க ஓகேன்னு கொடுத்தா இப்படி பெருசாக ஓப்பன் ஆகும் ஸோ புதுசாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கனாக்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கும் அதை போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதான் மேண்டட்டு ஸோ இந்த கிளிக் ஏறது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டவுன்லோட் ஆகும் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் சரியா ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு ஒரு ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு சரியா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் நியூ யூசர் புதியதாக நிரந்தர பதிவை மேற்கொள்பவர்கள் இதனை சொடுக்கவும் சொல்லிட்டு வரும் அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேஷன் ஆஃப் லாகின் ஐடி கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ வந்து நியூ யூசர் க்ளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஸோ திஸ் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் ஃபார் எனி ரெக்ரூட்மெண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐ மீன் எப்படி சொல்கிறது இதனால் உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் பண்ணல முதல்ல உங்களை டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறீங்க உங்களுடைய விண்ணப்பத்தர் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய இனிஷியல்ஸு நேமு அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஃபாதர்ஸ் நேம் கொடுக்கணும் ஃபஸ்ட் இனிஷியல் அதுக்கப்புறம் நேமு சரியா ஸோ அப்புறம் அம்மாவோட பேர் கொடுக்கணும் இனிஷியல் நேமு உங்களுடைய பாலினம் என்னன்னு சொல்லி ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக தேர்ட் ஜென்டர்னு கொடுக்கணும் அப்ளிகன்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஓகேவா எந்த ஊரில் பிறந்தீங்கன்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் என்னென்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஸோ கிளிக் பண்ணிங்கனாக்கா சென்னை கோயம்புத்தூர் அதுமாரி வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கடலன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க ஸோ ஃபாதர்ஸ் ப்ளேஸ் ஆஃப் பர்த் சொல்லிட்டு என்னென்னு கேட்கும் எதுன்ட்டு ஸோ அப்படி கொடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி ஐ மீன் நீங்கள் கடலூர் நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க உங்கள் ஊர் என்னவோ அந்த ஊர் இப்படி கொடுங்க சரியா அது கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஏன்னா நீங்கள் இது ஃபில் பண்ணுறீங்கன்னாக்கா திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ மதர் டங் என்னென்னு கேட்கும் தமிழா தெலுங்கு கன்னடா மலையாளம் என்னென்னு கேட்கும் அது கொடுத்துருங்க ஸோ நேஷனாலிட்டி இந்தியன் தான் ஸோ நாக்கு அதர்ஸ் மென்ஷன் பண்ணுறேங்க ரிலீஜியன் என்னென்னு கேட்டிருக்கோம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திசம் சிக் அதர் சொல்லிட்டு கொடுக்கும் ஸோ இப்போ அதர்ஸ்னாக்க உங்களுக்கு கீழே டைப் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும் ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம் சரியா ஸோ பார்த்தீங்கனாக்கா செலக்ட்ன ஆப்ஷன் வச்சுப்போம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து தமிழ்நாட்டை இருந்து விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளின் இணைப்பில் காணும் பட்டியல்களில் குறிப்பிட்டுள்ள சாதிகளில் ஒன்றை சா அதான் அவங்களுடைய கேஸ்ட் நான் சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லிருக்கிறாங்க அது இங்கே வரும் உங்களுக்கு அந்த சாதி இது எப்போ வரும்னாக்கா இங்கே ரிலீஜியன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாக்கா வரும் ஸோ இப்போ நான் கிறிஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணுறேனாக்கா எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ எஸ்டியா எம்பிசியா பேக்வர்ட் கிளாஸ் அதர்ஸான்னு கேட்கும் அதே இங்கே வந்துட்டு நான் வந்து இப்போ ஹிந்து ஹிந்து கொடுத்தேன்னாக்கா எனக்கு வந்துட்டு இங்கே எஸ்டி எஸ்சி அருந்ததியர் எம்பிசி டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வரோம் அதே நான் முஸ்லீம்ஸ் இது கிளிக் பண்ணுனாக்கா அவங்க இதெல்லாம் என்னென்ன கேஸ்ட் பீரியட்ஸ் இருக்கும் அதெல்லாம் எம்பிசி முஸ்லீம்ஸ்னு ஒரு கேட்டகரி அதுக்கு பிரதர்ஸ் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ் ஸோ சிக்ஸுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் சாரி சிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்தமாரி கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கனாக்க புத்திசம் ஸோ நீங்கள் கம்யூனிட்டி தாங்க ரொம்ப மெயின் இந்த எக்ஸாம் டேன்னு பேசி பொறுத்துறீங்க ஸோ இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க ஓகேவா கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்தது இதாங்க உங்களுக்கு வரும் எஸ்எஸ்சி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும் எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிஜிஸ்ட் நம்பர் தனியாக இருக்குங்க ஸோ தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க கரெக்டாக கொடுங்க நம்பர் கரெக்டாக பார்த்து எழுங்க சரியா ஏன்னா சின்ன நீங்கள் சின்ன நம்பர் வித்தியாசம் பண்ணி நீங்கள் தப்பாதிரி கூட உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா சரியா அதை பார்த்துக்கோங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்ளிகன்ஸ் ஹூ ஹவ் மோர் தென் ஒன் எஸ்எஸ்சி மார்க் மார்க் ஷீட் இஷ்யூட் ஆன் ஃபைனல் அட்டம் இன் விச் ஹி ஹேட் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஓகே அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க சரியா சார் எஸ்எஸ்எல்சி மந்தி இயர் ஆஃப் பாஸிங் கொடுங்க எஜுகேஷன் போர்டு என்னன்னு சொல்லிட்டு கொடுங்க மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சா ஸ்டேட் போர்டா ஐசிசிஆங்கிலாந்துன்னா ஓஎஸ்எல்சி ஐசிசிஎஸ்சி அன்ட்டு சரிங்களா சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டுருக்கிறாங்க அவங்க இமெயில் ஐடி முதல்ல கொடுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுக்கணும் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பர் மெயில் அடி ரொம்ப முக்கியங்க ஸோ மெயில் அடிலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுங்க இது மிஸ் பண்ணுறதுங்க கேப்ஸ்னாக்கா கேப்ஸு ஸ்மால் அக்கா ஸ்மாலு இல்லை ஸ்மால் அண்ட் கேப்ஸ்னா ஸ்மால் அண்ட் கேப்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுங்க அவங்களோட லாகின் ஐடி கேட்கும் ஸோ நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு இது செக் பண்ணுங்களா ஏதாச்சும் ஒரு டீசெண்டாக கொடுங்க இப்போ உங்கள் பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்களா ஏதாச்சும் ராஜன் ராஜநாதன் ஸோ ஏதோ ஒன்று இப்படி அடிக்கிறீங்க ஷோ அவைலபிலிட்டின்னு செக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இங்கே வந்து என்டர் த டெக்ஸ்ட் பில்லும் கேட்கும் அதை டைப் பண்ணுங்கள் ஸோ எயிட் ஜீரோ சிக்ஸு ஃபோரு நைன் ஒன் அங்கே இருக்கிற நம்பர் தான் நம்ம டைப் பண்ணுறோம் ஸோ அப்படி கொடுத்துனாக்கா செக் பண்ணும் என்டர் லாகின் ஐடி அவைலபிள் யூமே கண்டினியூ திஸ் இமெயில் லாகின் ஐடி சொல்லிட்டு வரோம் உங்கள் இஷ்டம் தாங்க சரியா ஸோ இதை கேன்சல் கொடுத்துக்கலாம் ம் சரிங்களா ஸோ இப்படி அவங்க லாகின் கொடுங்க அப்புறம் உங்களுடைய கடவுச்சொல் பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு ஒன்லி எக்ஸ் ஓகே மினிமம் அஞ்சு லென்த்து இருக்கணும் அஞ்சு வேர்ட்ஸ் இருக்கணும் பத்து லெத்து மேக்ஸிமம் வந்து பத்து லெட்டருக்குள்ளே இருக்கணும் ஆல்ஃபா நியம்பருக்கு இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும் பாஸ்வேர்டு ஓகேவாங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துடணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரெஸ்க்கு வந்து கொடுக்கணும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்புறம் பர்மனண்ட் அட்ரெஸ்ஸு ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கரஸ்பாண்ட் அட்ரெஸ் இப்போ அட்ரஸ் லைன் ஒன் டூ த்ரீ மிஸ்டேட்டு பின்கோடெலாம் கொடுத்துட்டு இங்கே சேம சொல்லிட்டு இப்படி கொடுத்துருங்க ஒரே அட்ரஸ்னாக்க இல்லைனாக்கா இது நீங்கள் வேறு எது டைப் பண்ணிக்கோங்க ஸோ டெக்லேஷன் கேட்குறேன் அவர் த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் டு எனி எக்ஸாமினேஷன் ஆர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் கலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் என்னன்னாக்கா உங்களுடைய இந்த இது வந்து உங்கள் டீடெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக ப்ரியராக எடுத்து வச்சுப்போங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இந்த டீடெயில்ஸ்லாம் வந்துடும் நீங்கள் ஜஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தான் வேறு எதுவும் இல்லை இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனு சரிங்களா ஸோ அந்த இது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாக்கா ஸோ ஐ அக்செப்ட் த அபவ் டிக்ளேஷன் கொடுத்துட்டு இங்கே கீழே இந்த நம்பர் இந்த இது கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாக்கா ஸோ அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இதில் கேட்குது மஸ்ட் ஃபீல் ஃபாலோயிங் டீடைல்ஸ் டூ கம்ப்ளீட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ உங்கள் நேம் ஆஃப் த கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் செலக்ட் ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு ஃபாதர்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் மதர் டங் நேஷனாலிட்டி ரிலீஜியன் எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் எஸ்எஸ்எல்சி மந்த் அண்ட் ஏர் ஆஃப் பாசிங் எஸ்எஸ்எல்சி எஜுகேஷன் போர்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் கம்யூனிட்டி கம்யூனல் கேட்டகரி கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்ஸு பர்மனண்ட் அட்ரஸ்ஸு ப்ளீஸ் என்ட்ரு கேப்சா இமெயில் ஐடி மொபைல் நம்பரு கேண்டேட் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ரொக்கோய்டு எல்லாத்தையும் கொடுத்தா மட்டும்தாங்க இங்கே உங்களுக்கு வந்து சேவன் கண்டினியூ போகும் சரிங்களா ஸோ இப்படி தான் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னாக்க ஏற்கனவே நிரந்தர பதிவு செய்திருப்பவர்கள் அல்லது முதற்கட்ட நிரந்தர பதிவினை ஆக்டிவேஷன் செய்கிறவர்களும் ஸோ ஓகேவா உள்ளே போனீங்கன்னாக்கா இங்கே தான் நான் போய்ட்டு பண்ணணும் ஸோ உங்களுடைய லாகின் அடி கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கனாக்க உங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணுறீக்கீங்க அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் ஸோ ஃபார்கட் பாஸ்வேர்ட் ஃபார்கட் லாகின் அடி ஓடிஆர் பின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுங்க சரிங்களா ஸோ நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க சரிங்களா ஸோ எதுவும் தவறாக கொடுத்துடாதீங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோம் இப்போ நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ டிஎன்பிசி இந்தமாரி மெயின் ஷெட்யூலுக்கு வந்துடுவோமா வந்துட்டிங்கனாப்பாக்கா வந்துட்டிங்கனாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு வேலை அப்ளை பண்ணுற வேலை தான் சரிங்களா ஸோ இப்போ மேலே எங்கேயாச்சும் இங்கே லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிட்டு ஓட்டுகிட்டு பாருங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அதாச்சும் நியூஸ் எச்சும் வந்துருக்குதான்னு பாருங்கள் ஸோ ஷெடியூல் ஆஃப் ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் சொல்லிட்டு அதுமாரி இருக்குது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸு ரிஃபார்ம்ஸு ஸோ இங்கே ஆட்ஸ் என்ன ஓடிட்டுருக்குது ஸோ ஆனுவல் பிளானர் வந்துருக்குது அதுக்கப்புறம் என்ன வந்துருக்குது வாட்ஸ் நியூ ஸோ கம்பென்சுவல்ஸ் குரூப் ஒன் எம்டபிள்யூ ரிசல்ட்ஸ் பற்றி போட்டிருக்குறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி போடலவங்க சரிங்களா ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பாருங்களேன் ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கே ரைட் சைடில் இருக்குல்ல ஸோ லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போங்க அதில் போய் பாருங்கள் ஸோ ஹாஸ்டல் சூப்ரிண்டெண்ட்டு போஸ்ட் இன்க்ளூடட் என்சிசிஎஸ் ஒன் எக்ஸாமினேஷன் சர்வீசஸ் ஸோ இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருக்குது முப்பத்தி ஒன்று ஒன்று முடியுது பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ இதுக்கு அப்ளை ஆன்லைன் கொடுப்போம் ஸோ அப்ளை ஆன்லைன் வந்துச்சுனாக்கா இங்கே தான் வரணும் இங்கே வந்தாக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது குரூப் டூ மின்ட்ரி போஸ்ட்டுக்கு தாங்க இருக்குது இன்னொன்று நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகவில்லை அவங்க இன்னும் கொடுக்கல ஒருவேளை லேப்டாப்பில் அடிச்சா ஓப்பன் பண்ணுறோங்க யாராச்சும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு தைசின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து நெட்டில் போய்ட்டு உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன் சரிங்களா இன்னும் வந்து நம்மளுக்கு ஃபீஷில் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ ஓப்பன் ஆயிடுச்சினாக்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எப்படி நம்ம வந்து அடுத்த கட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறது சொல்லிட்டேன் அடுத்த கட்டம் எப்படி பண்ணணும் உள்ளே போயிட்டு எப்படி போஸ்டிங் அப்ளை பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா வாங்க சரி அடுத்தது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்குதுல்ல ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது இருக்குல்ல இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதுங்க ஸோ கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் அனுப்ச்சிரும் டவுன்லோட் ஆகணும் ஓப்பன் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும் ஸோ திரும்ப சொல்கிற நோட்டிஃபிகேஷன் ஒருத்தர படிக்கிறான் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து கலெக்டர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தேழு போஸ்டிங் இருக்குதுங்க சிவில் சர்வீஸில் ஸோ டெபூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தாறு போஸ்டிங் இருக்குது அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃப் டெப்டி ரிஜிஸ்டர் பார்த்திங்கனாக்கா பதிமூணு இருக்குது கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் பார்த்திங்கனாக்கா ஏழு இருக்குது அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரஸ்கி ஆஃபீஸர் ரெண்டு மொத்தம் நூற்றி முப்பத்தொம்போது சேல்ரெலாம் வேறு லெவலுங்க பாருங்கள் செவன்த்து பே ஸ்கேலுக்கு அப்புறம் இருக்கிற சேல்ரி இது சும்மா இல்லைங்க ஒவ்வா வேறு லெவல் சேல்ரி ஓகேவா ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது மட்டும் இதில் காட்டிடுறேன் ஓகேவா இது பாருங்கள் இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து அழகாக இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது ஸோ இதில் அடுத்தது பாருங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னோம்ல ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஃபிலிம்ஸுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கனாக்கா நூறுரூவா மெயின்ஸுக்கு இரநூறுவா இப்போதிக்கு நீங்கள் ஃபிலிம்ஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் ஜஸ்ட் மேக்ஸிமம் அது மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நூறுரூவா தான் ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் தெரிஞ்சுக்கோங்க வேறு எதுவும் பெருசாக அடுத்து அடுத்தப்ப எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ப்ரொசஸ் டிகிரி சரிங்களா இனி டிகிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க அது பாருங்கள் டிகிரி தான் ஸோ ப்ரிஃபரன்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்கோங்க இது செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமாக அது மட்டும் காட்டுறேன் ஸோ இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம் காட்டணும் ஸோ இதுவும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் ஸோ ஸ்டாண்டர்ட் த்ரீ சொல்லிருக்குறாங்க பெட்டர் விஷனுக்கு ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் த்ரீ என்னன்னு நம்ம பார்ப்போம் சரியா நெட்டில் போட்டு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டார்டர் த்ரீ விஷன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கல்ல அது சிக்ஸ் பார் நைனா இல்லை சிக்ஸ் பார் டுவெல்லான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது எனக்கு நீங்கள் டெலகிராமில் வந்து இல்லை க பண்ணுங்கள் இல்லை வித் ஆர் வித் அவுட் அது கொஞ்சம் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் சரியா எனக்கு சரி தெரில அதை பற்றி ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது ஸோ ஹாஸ்டல் சூப்பரண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரெயினிங் ஆஃபீஸர் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அட் ட்ரைனிங் சொபர்னே சர்வீஸ் சொல்லிட்டு நேற்று வந்து இருக்குது நோட்டிஃபிகேஷன் இன்னொரு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ ஃபோன் அப்புடின்னு சொல்லிட்டு அப்ளை ஆன்லைன் அதுக்கு இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகலை பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்